தன்வி வெக்கும் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா பொதுவாக இதில் டிராவல் பண்ணுவோம். பக்கத்தில் இருந்தால் சைக்கிள் இல்லைன்னா பைக்கில் டிராவல் பண்ணுவோம். கொஞ்சம் தூரம் இல்லை வெளியூருக்கு போனால் காரு பஸ்ஸு ட்ரெயினில் டிராவல் பண்ணுவோம். அதே வெளிநாட்டுக்கு போகணும்னா ஷிப்பு இல்லைன்னா ஏரோப்ளைனில் டிராவல் பண்ணுவோம். நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்ட் சிட்டிஸை எடுத்துக்கலாம், பெங்களூர் அண்ட் சென்னை. பெங்களூர் டு சென்னை சதாப்தி எக்ஸ்பிரஸ் டிராவல் பண்ணோன்னா 4.5 மணி நேரம் ஆகும். அதே ஏரோப்ளைனில் டிராவல் பண்ணோம்னா வெறும் 45 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் ஏர்போர்ட்டில் செக் இன் செக் அவுட் அப்புறம் ஏர்போர்ட்க்கு டிராவல் பண்ணுற டைம் இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா 5-6 மணி நேரம் ஆகும். பெங்களூர் டு சென்னை 1/2 மணி நேரத்துலையோ இல்லை 1 மணி நேரத்துலையோ டிராவல் பண்ணால் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பற்றி பார்க்கலாங்களா? வீடியோ கேமரா டெக்னாலஜியில் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிறது ட்ரோன் கேமரா. ட்ரோன் கேமரா ஷூட் பண்ண ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதை எல்லா கல்யாணத்தில் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு இதை பார்த்தா பயப்பா, தலைமலைகளை மேலே விழுந்துருச்சுன்னா. இதே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சைனாவை சேர்ந்த ஹீயாங் என்கிற ஆட்டோனமஸ் ஏரியல் வெஹிக்கிள் கம்பெனி ஒரு புது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் ஹீஹாங் ட்ரோன். இந்த ட்ரோன் 6 அடி உயரம், 18 அடி அகலம் இருக்கும். 220 kgயை இது தாக்கு பிடிக்கும். அப்புறம் 130 km/h ஸ்பீடில் இது பறக்கும். இந்த ட்ரோன் ஆட்டோமேட்டிக், அதாவது இதை ஓட்டுறதுக்கு டிரைவர் யாருமே தேவையில்லை. எங்கேருந்து எங்கே போகணுன்றது கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏறி உட்காந்தா போதும், நீங்கள் எங்கே போகணுமோ இந்த ட்ரோன் அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுடும். இந்த ட்ரோனோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ரோட் டிராஃபிக்லேருந்து தப்பிச்சு பறந்து போகலாம். இந்த ட்ரோன் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கல், அதனால எந்த விதமான பொல்யூஷன் இருக்காது. இதை சைனாவில் ஏற்கனவே மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வருஷம் கத்தாரில் நடக்கக்கூடிய வேர்ல்ட் கப் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டில் இதை பயன்படுத்ததாக அறிவிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு மட்டும் இல்லைங்க, ரொம்ப பேருக்கு பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின் டீசல் இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டியில் தான் ஓடும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ட்ரெயினோட மேலே எலக்ட்ரிக் கேபிள்ஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கும். ட்ரெயினை அந்த கேபிளுக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க. ட்ரெயினு நல்லா ஃபாஸ்ட்டாக எலக்ட்ரிசிட்டியில் ஓடும். இதனால நிறையா டீசல் மிச்சம் ஆகும். இதே டெக்னாலஜியை நிறையா கண்ட்ரீஸில் ரோடு ஹைவேஸில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ரோடு தான் ஈரோடு, அதாவது எலக்ட்ரிக் ரோடு. ரோடோட மேலே எலக்ட்ரிக் கேபிள்ஸை போட்டு பஸ்ஸை அதில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஜெர்மனி, ஸ்வீடன், கொரியா போன்ற கண்ட்ரீஸில் நிறையா ஈரோட்ஸ் இருக்குது. இந்தியாவில் கூட டெல்லி ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ்வேயை ஈரோடு ஆக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் சில கண்ட்ரீஸில் இதே டெக்னாலஜியை ரோடுக்கு அடியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் கேபிள்ஸை ரோடுக்கு அடியில் போட்டுருவாங்க. இதனால் அந்த ரோடு எலக்ட்ரிக் ரோடாக மாறிடும். எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இந்த ரோடில் ட்ராவல் பண்ணும்போது அதோட பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும். எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸோட மெயின் ட்ராபேக் என்னன்னா சில மணி நேரம் ஓடின பிறகு பல மணி நேரம் சார்ஜ் போடணும்ன்றது தான். இந்த மாதிரியான ஈரோடில் ட்ராவல் பண்ணும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கு இந்த கவலை இருக்காது. உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா?
எலான் மஸ்க் இவருக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேலே மட்டும் ஆர்வம் இல்லைங்க, மேஜர் சிட்டிஸில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கை டீகன்ஜஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றியும் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய ரிசர்ச் பண்ணி புது புது இன்வென்ஷன்ஸை கண்டுபிடிச்சாரு. அதில் முதலாவதா த போரிங் கம்பெனி. இவரோட கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவில் எந்தெந்த மெயின் ரோடில் டிராஃபிக் அதிகமாக இருக்கோ அந்த மெயின் ரோடுக்கு அடியில் டனலை தோண்ட ஆரம்பித்தாங்க. அந்த மெயின் ரோடில் அங்கங்கே போரிங் கம்பெனி ஜங்ஷனை வச்சாங்க. எந்தெந்த வண்டி டிராஃபிக்கில் சிக்கிக்கிட்டு இருக்கோ போய் அந்த ஜங்ஷன் மேலே நின்ன உடனே அடியில் இருக்கக்கூடிய டனலுக்கு கனெக்ட் ஆகிடும். அந்த டனலுக்குள்ளே உங்கள் வண்டியை ஹை ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போகலாம். அடுத்த ஜங்ஷனில் நிற்க வச்ச உடனே உங்கள் வண்டி மெயின் ரோடுக்கு கனெக்ட் ஆகிடும். என்னம்மா யோசிக்கிறாங்க. மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான் த ஸ்பேஸ் எக்ஸ், அதாவது டிராவலிங் இன் ஸ்பேஸ். இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டில் போனோன்னா 1.5 நாள் ஆகும். அதே டிஸ்டன்ஸை எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸில் டிராவல் பண்ணோன்னா 1.5 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் தான் ஆகும். உலகத்தில் ஒரு இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் 1 மணி நேரம் தான் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது எப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏர்த்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணாமல் ராக்கெட்டில் ட்ராவல் பண்ணுன்றது தான் ஸ்பேஸ் எக்ஸோட ஐடியாலஜி. என்னடா ராக்கெட்டை வந்து 3 மாஸ் அப்புறம் ஸ்பேஸுக்கு போகிறது தானே யூஸ் பண்ணுவாங்க, ஏர்த்துக்குள்ளவே ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். போயிங் 777 ஸ்பீடு வந்து 900 km/h, ராக்கெட்டோட ஸ்பீடு வந்து 27,000 km/h. கடலுக்கு நடுவில் ஸ்பேஸ் போர்ட் இருக்கும், அங்கேருந்து ராக்கெட் லான்ச் ஆகும். ஸ்பேஸ் போர்ட் கிட்ட போகணுன்னா மக்கள் வந்து போட்டில் தான் ட்ராவல் பண்ணும். ஸ்பேஸ் போட்லேருந்து ராக்கெட்டுக்குள்ளே ஏறி உட்காந்திங்கன்னா ராக்கெட்டும் நல்லா சூப்பர் ஸ்பீடாக வெறும் 10 நிமிஷத்தில் ஏர்த்தை தாண்டி அட்மாஸ்ஃபியர்க்குள்ளே போயிடும். மறுபடியும் அட்மாஸ்ஃபியர்லேருந்து ஏர்த்துக்குள்ளே என்டர் ஆகி ஸ்பேஸ் போர்ட் டெஸ்டினேஷனுக்கு இன்னொரு 10 நிமிஷத்தில் போய் ரீச் ஆகிடும். ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகணும்னா, அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட் போகணுன்னா வெறும் 1.5 மணி நேரம் தாங்க ஆகும். வந்து அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார். அதுலேயும் எனக்கு அயன் மேன் கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவர் அங்கங்கே பறந்துகிட்டு இருப்பார் இல்லைங்களா. ஒருவேளை எனக்கும் இந்த அயன் மேன் சூட்டு கிடைச்சா பறக்க முடியுமோ? முடியுங்க. படத்தில் மட்டும் இல்லை,
நிஜ வாழ்க்கையில் கூட முடியும். இங்கிலாண்டை சேர்ந்த ரிச்சர்ட் ப்ரௌனிங் என்கிறவர் ரியல் லைஃப் அயன்மேன் ஜெட் சூட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த சூட்டை போட்டுக்கிட்டா ஆகாயத்தில் நல்லா பறக்கலாம். இந்த சூட்டை ஜெட் இன்ஜின் வச்சு பவர் பண்ணியிருக்காரு. இந்த சூட்டை போட்டுக்கிட்டா 12,000 அடி உயரத்தில் இருக்கலாம். அப்புறம் 130 km/h ஸ்பீடில் பறக்கலாம். இதை இப்போதைக்கு ரோடு இல்லாத இடத்துல ஏதாவது எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அங்கே போய் ஹெல்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் கூட இது மிலிட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட்க்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. என்ன நேர்களே, வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். நம்ம சேனலில் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் தன்வி.